சோஷியல் டாக்கிஸ் யூஎஸ். நான் உங்கள் ஸ்வேதா. தமிழ்நாட்டில் இன்னைக்கு பரபரப்பாக பேசிட்டு இருக்கிறது மினிஸ்டர் செந்தில் பாலாஜியோட அரெஸ்ட்டும் அவரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கணும் தான். செந்தில் பாலாஜி மினிஸ்டர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க சார், அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு அரசியல் காய்ப்புணர்ச்சி மட்டும்தான் எனக்கு புரியுது. மக்கள் சொத்தை வந்து ஒயின் ஷாப் எல்லாமே வந்து கொள்ளடிச்சாரு, அதனாலதான் இப்ப அனுபவிக்கிறாரு எல்லாமே. அவர் செஞ்ச தப்புக்கு அவர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அமைச்சர் செந்தில் பாலாஜியை கைது செய்தது மிக சரியான நடவடிக்கை. நெஞ்சு வலி வராம அவருக்கு மேல் சிகிச்சைக்கு பண்ண மாட்டாங்கல்ல, செந்தில் பாலாஜி மினிஸ்டர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சார், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வந்து அரசியல் காய்ப்புணர்ச்சி தான் அப்படி தான் நான் நினைக்க முடியும். ஏன்னா வந்து இது வரைக்கும் வந்து இந்த அரசியல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அவர் கொஞ்சம் நல்ல பேர் தான் வாங்கின்னு வர்றாரு. முதலமைச்சருக்கும் சரி, இன்னும் இருக்கிற எல்லாருடைய மக்களுக்கும் நல்ல பேர் வாங்குறாரு. அவருடைய பேர் கெடுக்கிறதுக்காக இது ஒரு சரியாக கூட நினைக்கலாம். ஒருத்தர் மேலே பழியை வந்து ஓவராக ஒருத்தங்க போடுறாங்கனாக்கா, எல்லாரும் சேர்ந்து போடுறாங்கனாக்கா, இது ஒரு அரசியல் காய்ப்புணர்ச்சி மட்டும்தான் எனக்கு புரியுது. ஆனால் வந்து என்னை பொறுத்தளவுக்கு அவர் கொஞ்சம் நல்ல இளம் மினிஸ்டரு, நல்ல மினிஸ்டரு, பேர் எடுக்கிறாரு. அந்த பேரை கெடுக்கக்கூட ஒரு சில சதிகள் நடக்கலாம். நாங்கள் காலைல டிவியில் தான் பார்த்தோம் இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அது எப்படிங்கிற சிஸ்டம் தெரியல. அரெஸ்ட் பண்ணது ஃபைல்ஸ்லாம் எடுத்துருக்காங்களா இல்லையா, இது என்னென்னு அமலாக்கத்துறை தான் தெரியும், அவங்களுக்கு தான் தெரியும். மக்கள் சொத்தை வந்து ஒயின் ஷாப் எல்லாமே வந்து கொள்ளடிச்சாரு, எல்லா பாரும் அவரோட பேர்லேயே இது பண்ணணும்னு நினச்சாரு, அதனால தான் இப்போ அனுபவிக்கிறார் எல்லாமே. நம்ம என்ன பண்ணுறது? அவர் செஞ்ச தப்புக்கு அவர் அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அவர் ஏற்கனவே வந்து ஏடிஎம் கேபியில் ரொம்ப அவர் மேலே குற்றச்சாட்டு இருந்தது. இப்போ வந்து மக்கள் வந்து சாராய கடையில் 10 ரூபா அதிகமாக வாங்கி மக்கள் மத்தியத்தில் ரொம்ப பேரை கெட்ட பேராக்கிட்டாரு. ரெண்டாவது, இந்த இருக்கிற ஆட்சிக்கு களங்கத்தை விளைவிச்சிருக்காரு. அமைச்சர் செந்தில் பாலாஜியை கைது செய்தது மிக சரியான நடவடிக்கை. சட்டத்தின் ஆட்சியே நீ வெல்லும். எல்லா அரசியல்வாதிகளும் சில தமிழகத்து போல ரைடு வரும்போது வழக்கமாக வரது தான் இது. நான் என்னைக்கு நினைக்க வரைக்கும் கேள்விப்படுற வரைக்கும் இது எல்லாருக்கும் வந்துருந்தான் இருக்குது. அது போல் வந்து இவர் வந்து உண்மையாக அது நின்றுட்டு அது மருத்துவர் தான் சொல்லணும். நெஞ்சு வலி வராமல் அவருக்கு மேல் சிகிச்சைக்கு பண்ண மாட்டாங்கல்ல, வந்ததுனால தான் அவருக்கு பண்ணுறாங்க. ஆமாம், வரலனாக்கா பண்ண மாட்டாங்க. இந்த அளவுக்கு உயர் சிகிச்சை அயர் சிகிச்சைக்கு போகிற அளவுக்கு இருக்குதுனாக்கா அது கண்டிப்பாக நெஞ்சு வலி வர்றதுக்கு சான்சஸ் உண்டு. அது அதனால தான் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. அதை டாக்டர்ஸ் கிட்ட முடிவு பண்ணி சொல்லுவாங்க. சும்மா ஆக்டிங்களா எல்லாமே? அதை பற்றி நிறைய மீம்ஸே வந்துருச்சு ஆல்ரெடி. இவ்வளோ வருஷம் இருந்த அடைப்பை கண்டுபிடிச்ச பிஜேபிக்கு ரொம்ப நன்றின்னு போட்டதெல்லாம் வந்தது. எல்லா இதுலேயும் இந்த இந்த கட்சி இது வந்தால் ஆப்போசிட்டில் பார்ட்டி இது பண்ணுறதும், இந்த கட்சி வந்தால் ஆப்போசிட் பார்ட்டியில் ரைட் பண்ணி அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதும் அரசியல் விளையாட்டு. இதில் நத்திங் டு கமெண்ட் அபோன். பட் உண்மையாக இதெல்லாம் அப்படிலாம் எனக்கு தோணலை. ஸோ டு ஃபேக்சுவலி அரெஸ்ட் ஆனதுக்கு அது ஒரு மெத்தட். இது படத்தில் இவர் சொல்கிற மாதிரி, டே எனக்கு நெஞ்சு வலிடா நெஞ்சு வலிடான்ற மாதிரி, ஃபார் த அரெஸ்ட் இட் ஹஸ் பீன் ஹேப்பன்ட். அதை அரெஸ்ட் பண்ணி அவங்க புஷிங்கில் அந்த இதில் வந்திருக்கு வழினா, நெஞ்சு வலி வர்றதுக்கு புஷிங்கில் நெஞ்சு வலி வருமானது? அதான் வசந்த மாளிகை சிவாஜி கணேசன் மாதிரி நாடகம் போட்டுட்ருக்காரு செந்தில் பாலாஜி. அது அது நாடகம்னு எல்லா மக்களுக்கும் தெரியும், யாரும் அது நம்பவும் இல்லை. ஏன் கூட இருக்கவங்களுக்கு கூட தெரியும். இதில் என்ன இருக்குது? தமிழ்நாட்டுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. பார்த்தா எல்லாம் நெஞ்சு வலியில் வந்துருக்குன்னு பார்த்தேன். இது நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க. பெரிய பெரிய ஆட்கள் அப்படி தான் உடனே நெஞ்சு வலின்ட்டு ஹாஸ்பிட்டலில் படுத்துறாங்க. அதுக்கப்புறம் ஃபெயில் மூவ் பண்ணுறாங்க. மன உளைச்சல்னால அப்படி வரலாம். மன உளைச்சல்னால ஏன்னா 12 மணி நேரமாக உட்கார வச்சு இது பண்ணியிருக்காங்க. இந்த மன உளைச்சலில் ஒரு பயத்தில் உருவாகலாம். நாடகம் ஆடுறாரா என்ன பண்ணுறாருன்னு தெரியல. அவங்கவுங்க பொறுத்து தான் இருக்குது. ஓகேவா? மற்றபடி நம்மளுக்கு எதுவும் தெரியாது. எல்லோரும் வந்து கைது செய்யும் போது வந்து பேக்காக நடிக்கிறது தான் உண்மை. அது எல்லாருக்குமே தெரியும், அரசியல்வாதிகளும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அப்போ நம்ம சொல்லி மக்களுக்கு தெரியறதுல ஆக மொத்தம் உண்மை தான். இது நம்ம சொல்ல முடியாது. மேபி உண்மையாக இருக்கலாம், மேபி உண்மையாக இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. வரலாம். அவர் ஆல்ரெடி ஹை ப்ரெஷர்லாம் இருந்திருக்காரு, கேள்விப்பட்டிருக்கோம். அது மேபி உண்மையாக இருக்கலாம். அது எல்லாத்துக்கும் வர்றது தானே. அரெஸ்ட்னாலே வந்து நெஞ்சு வலி வர்றது தான், அது தவிர்க்க முடியாது. ஏதோ அவருக்கு வந்திருக்கு,
ஹை ப்ரெஷர் ஆகிருக்குது. ஏன்னா யாருக்குமே ஒரு ஆக்சிடென்டான எங்களுக்கு அந்த ஒரு இது இருக்குது, அவருக்கு அது வந்திருக்குது. அது வந்து மெயினும் சொல்ல முடியாது, எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க்கில் வந்து மதுபான விலைகள்லாம் ஏற்றிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அது உண்மையா? அது இன்னும் ஏற்றினா அது நல்லது தான். அதிகமாக ஏற்றும்போது குடிக்கிறது கம்மியாகும், குடி குடியே கிடைக்கும். டாஸ்மார்க் க்ளோஸ் பண்ணுவேன் க்ளோஸ் பண்ணுவேன்னு அப்பத்துலேருந்து வந்துட்டு சொல்லிட்டு தான் இருக்காங்க. கவர்மெண்ட் ரன் பண்ணுறதே அதில் தான். ஸோ அது ஏறணுமா இறங்கணுமானா இன்னும் நல்லா ஏற்றுங்க, அப்போ தான் வாங்க முடியாத நிலமையில கொண்டு வந்தால் தான் மக்களால் வாங்க முடியாது, போகவே மாட்டாங்க. வாங்கவே முடியாத விலையில் வரணும், அப்போ தான் யாரும் போய் வாங்கிறதுக்கு 100 குடிகாரம் 1 குடிகாரம். ஸோ இட் வில் கெட் ஸ்டாப்ட் ஆட்டோமேட்டிக்லி வந்து ப்ரைஸ் கெட் இன்க்ரீஸ்ட். எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அதை செய்ய தான் செய்வாங்க. இவங்கன்னு இல்லை, அடுத்த கவர்மெண்ட் வந்தாலும் 10-10 ரூபா ஏற்ற தான் போகிறாங்க. இது வந்து குடிக்கிறவங்க நிப்பாட்டினா தான் இது சரி பண்ண முடியும், ஒன்றும் இல்லை. எல்லா இதுலேயும் அப்படி தான், இவங்க ஏற்றிட்டே இருக்காங்க. குடிக்கிறவங்க குடிச்சிட்டு நாளுக்கு நாள் ஏறும்போது ஏற்றிட்டு போ, அதுதான் அவங்களுக்கு பொருளாதாரத்தில் அதை தான் ஈட்டு கொடுக்குது. அதனால் அதை பண்ண தான் செய்வாங்க. அதுலாம் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அவன் ஏற்றுறானா அவன் ஏற்றுறான்னு குடிக்காமல் போகிறாங்களா, ஏ கூட 10 ரூபா பிளாக்கில் கூட வாங்கிட்டு போகிறாங்க, அப்படி தான் இருக்கு. அதை ஒன்றும் செய்ய முடியாது. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எல்லா துறையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா சம்பளம் வந்து 20,000-25,000 வாங்குறாங்க. ஆனால் டாஸ்மாக் ஊழியர்களுக்கு வந்து பொதுவாகவே அது போல் சம்பளம் இல்லை, 10,000-12,000 அப்படி தான் இருக்குது. அதனால் ஒரு வகையில் வாங்கலாமோ அப்படின்ற போல எனக்கு ஒரு ஃபீல் வருது. இது காலங்காலமாக வந்துன்னு இருக்குது, இந்த பிரச்சனை வந்துன்னு தான் இருக்குது. அதை பற்றி அரசாங்கம் தான் முடிவு பண்ணணும். ரேட் வந்து ஹையஸ்ட்டாக ஏற்றணும் மேடம், அப்போ தான் யாரும் குடிக்க மாட்டாங்களே. என்னை பொறுத்த வரைக்கும் இதை மூடுறது முடியாது, சாத்தியமில்லை. இதை வந்து ஒரு மினிமம் ரேட்டு ஒரு ரேட்டு ஆக்கிட்டு ஏன் இங்கே இவ்வளோ இதை வந்து கான்ட்ரவர்சியாக பண்ணுறாங்கன்னு தெரில. ஏன்னா இவங்க ஆப்போசிஷனில் இருக்கும்போது அது பண்ணது தான். கர்நாடகாவிலலாம் இருக்குது, ஒன்றும் கிடையாது. 12 மணி வரைக்கும் பார் இருக்குது, எந்த இஷ்யூவும் கிடையாது. 20 ரூபா கொடுக்குறாங்க, காலையில் பல்லு தேய்க்க வரும்போது குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷப் பண்ணிட்டு போயிட்டு குளிச்சுட்டு பாத் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ் கிளம்பி போகிறாங்க. வேறு எங்கேயும் இவ்வளோ பெரிய இஷ்யூ இல்லை. கர்நாடகா ஆந்திராவில் தான் இந்தியாவிலே அதிகமாக கன்சியூம் பண்ணுறாங்க, தெலுங்கானா நம்பர் ஒன்னு. ஐ மீன் 2020 சர்வேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஆந்திரா, இந்தியாவில் வந்து 19வது பிளேஸில் தான் அது இருக்குது. தமிழ்நாடு குடிக்கிறதுல 19வது பிளேஸில் தான் இருக்குது. மேபி 1-2 முன்ன பின்ன இருக்கலாம், 5வது 6வது இடத்துலலாம் இல்லவே இல்லை. அதெல்லாம் நார்த் ஈஸ்டில் தான் இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து இவங்க பண்ணதை இப்போ இவங்களுக்கு பண்ணுறாங்க, ஆப்போசிட்டில் பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரேட்டை வந்து ஒரு மினிமம் ரைஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக ஸ்டஃப்பை கம்மி பண்ணிட்டாவே போதும், அந்த மைண்டு ப்ராப்ளம் அதெல்லாம் வராது. விலை ஏற்றுறத விட என்னை கேட்டால் நிறுத்துறது நல்லது, சாராயத்தை நிறுத்துறது நல்லது. வெகு குடும்பம் நல்லாயிருக்கு, நானெல்லாம் குடிச்ச வந்தேன், இப்போ வேண்டான்னு விட்டுட்டேன். ஏன்னா என் உடம்பு வந்து நான் பார்க்கணுங்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிட்டு கடையை குறைக்க.